Hi friends, welcome to Eating Challenge Boys. Hello ECB Squad. இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பக்ரீத் ஸ்பெஷலா பக்ரீத் பிரியாணி தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். ஒரு முஸ்லீம் கடையில தான் இது வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை அன்பாக்ஸ் பண்ணும்போதே செம்ம வாசம் வந்தது. அதுல என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்க. பிரியாணி 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 அப்படியே சாப்பிட போறேன். ஆஹா அப்படியா? ஆஹா, சிக்கன் பீஸ் பிரியாணி பிரியாணி தான். எவ்வளோ சோறு வந்தாலும் பிரியாணி கீழே ஆகுமா? இது யாருமே இது வரையும் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. நாங்கள் இப்போ தான் இதை பார்க்குறோம். நெய் கொடுத்துருக்காங்க. நெய் எதுக்குனாக்கா அப்படியே இப்படி எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு தெரியல. அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஃபுல்லாத்தையும் ஊற்றியாச்சு. நெய் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த சொன்னான்ல முந்திரி பருப்புலாம், முந்திரி பிழப்பை கொடுத்துருக்காங்கல்ல, இதையும் அப்படியே. முந்திரி பருப்போட வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது. மேலாக்க அப்படியே புறப்புறன்னு அப்படியே தூவி விட்டு சிக்கன் பீஸ்லாம் பாருங்கள். இது லெக் பீஸா? இன்னும் பாய் தான் இருக்குது, மீதியை காணும். ஈத் முபாரக் உங்கள் எல்லாத்துக்கும், உங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ செப்பரேட்டாக பண்ணுறோம். ஆல்ரெடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே டேஸ்ட்டு பார்த்தாச்சு. இருந்தாலும் இப்போ நெய்யெல்லாம் ஊற்றிருக்கேன், அந்த முந்திரிலாம் போட்டிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், எங்க பிரியாணியில் நெய் ஊற்றி நெய் தான் நான் சாப்பிட்றேன். உண்மையாக வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்தளவுக்கு நல்லாயிருக்கும்ட்டு. ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட். பிரியாணி செம்ம டேஸ்ட், இன்னும் வேற லெவல். கிரேவிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரேவி கொஞ்சமாக தான் இருக்குது, காரமாக இருக்குமோ? எதுக்கும் ஒரு பக்கமாக பிணைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஆனால் நல்லா வாசனை இருக்குது.
கிரேவி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல. அதையும் போட்டு அதை பற்றி அவள் பாதியாவுது. குலோப்ஜாமுன் செம்மையாக இருக்குது. நடுவில் அதை சாப்பிடும்போது இதே சாப்பிட்டு சாப்பிட்டு நடுவில் மாற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படிலாம் டக்கு டக்கு சாப்பிடுவோம். ஓகே, சேலஞ்சு வெற்றிகரமாக முடிஞ்சது. லைட்டாக கோல்டு இருந்துச்சு, அதனால் இதை சாப்பிட முடியுமா, அது நடுவில் ஏதோ தடங்கள் வந்துருமோன்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. அப்போ நல்லா நிறையா குவான்டிட்டி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக வெளுத்து கட்டியாச்சு. நீங்களும் பக்ரீத்துக்கு எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து இந்தமாரி சாப்பிடுங்க, நல்லா வாங்கி சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, நல்ல குவான்டிட்டியாக நிறையா இருந்தது. ஒரு அஞ்சு பேர் இதை சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்ல ஒரு குவான்டிட்டியாக இருந்தது. திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் ஹாப்பி பக்ரீத் நல்வாழ்த்துக்கள். தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கலந்து வந்துருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈடி இன்ஜினியர் பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதேமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.